உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்படி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான அசால்ட்டா சொல்றீங்க? ஏய், உன சும்மா வர மாட்டேன்டா டேய். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? தமிழே, குழந்தைய கூட்டிட்டு அவன் எங்க போனானாவது சொல்லுங்க. ஐயோ, இந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். இவரு நல்ல போதையில வந்து பைக்கை கொண்டு வந்து கார்ல இடிச்சிட்டாரு. குழந்தை கீழே விழுந்து அடிபட்டுருச்சுமா? என்னதான் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு என்னாச்சு? பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா. இந்தால நம்பி எதுக்குமா குழந்தை அனுப்புறீங்க? வண்டி மேல வந்து இடிச்சான். அவன் மட்டும் என் கையில கடிச்சான் வெயி. அவனை சும்மாவா அவங்க எந்த ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற குமரன் ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. குமரன் ஹாஸ்பிடல் போலாம், வாங்க சீக்கிரம் வண்டி எடுங்க. சிஸ்டர், சிஸ்டர். சார், எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பாப்பா பயம்? டாக்டர் வந்தா ஊசி போடுவாங்கல்ல, எனக்கு ஊசினாலே பயம். அதெல்லாம் போட மாட்டாங்கடா, நான் உன் கூட இருக்கேன்ல, பயப்படாதடா. வலிக்குது அங்கிள். டாக்டர், வலிக்குது. என்னாச்சுமா? என்னாச்சு சார்? குழந்தைக்கு எப்படி அடிபட்டுச்சு? பைக்ல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க டாக்டர். ஓகே. என்ன சார் நீங்க குழந்தைய வச்சு கூட்டிட்டு போறப்போ கவனமா போக மாட்டீங்களா? அப்படி என்ன கேர்லெஸ் உங்களுக்கு? வெரி குட். பாப்பா பேர் என்ன? தமிழ், தமிழரசி. தமிழரசி, நைஸ் நேம். சரி, தமிழுக்கு சின்னதா ஒரு ஊசி போடலாமா? திரும்பாத. சீரியஸ் போன்ஸ் எதுவும்? நதிங், சின்ன காயம் தான். ரெண்டு நாள் ஆயின்மென்ட் போட்டா சரியா போய்டும். டேப்லெட்ஸ் எழுதி தர, அதுவே போதும். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சார். இனிமே குழந்தைய கூட்டிட்டு போறப்ப கேர்ஃபுல்லா இருங்க பாப்பா. இல்லனா இனிமே அப்பா கூட போக கூடாது, சரியா? ஓகே டாக்டர். பாய் பாய். அங்கிள், நம்ம இப்ப எங்க போறோம்? வீட்டுக்கு தானே? அதுதான் இல்ல. அப்படினா வேற எங்க போறோம்? அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஐயோ, நான் வர மாட்டேன் பா. தெரியாதவங்க கூட எல்லாம் போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. என்னதான் உனக்கு தெரியும்ல, நான் உன் ஃப்ரெண்ட் தானே. அப்படியா? நிஜமாவா? ப்ராமிஸா. அப்பா,
என்ன ஃப்ரெண்ட், இன்னும் வலிக்குதா? லேசா தான் வலிக்குது ஃப்ரெண்ட், ஆனா பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். ஆமா ஃப்ரெண்ட், ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்கல்ல, இப்போ எதுவுமே சொல்லாம போய்கிட்டு இருக்கீங்க. சர்ப்ரைஸ்னா எப்படி இப்பவே சொல்ல முடியும்? ஆமா, என்ன படிக்கிறீங்க ஃப்ரெண்ட்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃப்ரெண்ட். ஓ, என் கிளாஸ்லயே எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், தெரியுமா? அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட், ஆனா எல்லாருமே குட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நீங்க தான் என்னோட பேக் ஃப்ரெண்ட். அப்ப அதே மாதிரி எனக்கு நீங்க தான் என்னோட குட்டி புது ஃப்ரெண்ட். அந்த கேக் ஷாப்ல வண்டி நிறுத்தேன். ஓகே சார். நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஏண்டா, என்னோட குட்டி ஃப்ரெண்ட்க்கு கேக் சாப்பிட பிடிக்காதா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா குட்டி ஃப்ரெண்ட்க்கு என்னாச்சு? ஏன் டல் ஆயிட்டீங்க? கேக் சாப்பிட்டா அம்மா திட்டுவாங்களா? இல்ல ஃப்ரெண்ட், என் பர்த்டேக்காக கேக் வாங்கிட்டு வரும்போது தான் எங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஃப்ரெண்ட்? சாமி கிட்ட இருக்கிற உங்க அப்பா தான் என்கிட்ட சொல்லி இந்த குட்டி பாப்பாவுக்கு கேக் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காரு. நிஜமாவா ஃப்ரெண்ட்? ப்ராமிஸ். ஹாய், அப்படினா நான் கேக் சாப்பிடலாமா? ஆமா. குட்டி ஃப்ரெண்ட்க்கு என்ன கேக் பிடிக்கும்? அப்பா தானே கேக் வாங்கி தர சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு என்ன கேக் பிடிக்கும்னு உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. சொன்னாங்களே. சரி, நான் போயிட்டு வாங்கிட்டு வரட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட். அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.